ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெப்ளம் டாப் எப்படி கட் பண்ணி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு 1.5 மீட்டரில் ரேயான் கிளாத் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டிருக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுனா இதோட லெங்க் வந்து 15 இன்ச் வர்றது மாதிரியும், இதோட விட்த் வந்துட்டு 11.5 இன்ச் வர மாதிரியும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கட் பண்ண பீஸை வந்துட்டு நாலாக மடித்து போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் வந்து எப்போவுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும். இப்போ ஷோல்டர் வந்துட்டு 6 இன்ச் எடுத்துக்கலாம், ஆர்ம் ஹோலும் 6 இன்ச் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பாடி சைஸ் வந்துட்டு 11லேருந்து 11.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 11.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 இன்ச் அளவில் இந்த இடத்துல கேப் வச்சுட்டு இந்த மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஒரு டாட் உள் பக்கமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம நெக் எடுத்துக்கலாம். நெக் வந்துட்டு நான் 3 இன்ச் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கோட உயரம், முன்பக்க உயரம் வந்து 5 இன்ச் எடுத்துருக்கிறேன். பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் போடாமல் கூட நம்ம ரவுண்ட் நெக் வரையலாம், பட் எனக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பேக் நெக் வந்துட்டு 3 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதையும் பாக்ஸ் மாதிரி போட்டு ரெண்டையுமே ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஹிப் சைஸ் எடுத்துக்கலாம். ஹிப் சைஸ் வந்துட்டு 10.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து கீழே இருந்து ஒரு 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பேக் சைடுக்குள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தனித்தனியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்படியே கொண்டு போயிட்டு பேக் நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி எடுக்கிற அந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு கிராஸ் பீஸ்க்கோ இல்லை நெக்கு தைக்கிறதுக்கோ எதுக்காவது தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற பேக் பீஸ் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது ஃப்ரண்ட் பீஸ்க்குள்ளது. இப்போது ஃப்ரண்ட்டுக்குள்ளே ஆர்ம் ஹோலை வெட்டிக்கலாம். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெட்டியாச்சு. இதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த 1.5 மீட்டரில் பேலன்ஸ் இருந்த துணியை நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். மேலிருந்து ஒரு 6 இன்ச் அளவில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே போல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் 6 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா 6 இன்ச், அதுக்கு கீழே நான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ லெங்க் இருக்கோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 15 இன்ச் இருக்குது. ஸோ நான் 15 இன்ச்சையும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 12 இன்ச்சே போதும். நான் வந்து 15 இன்ச் எடுத்துருக்கிறேன். உங்கள் விருப்பம் 12 to 15 வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி 15 வரைக்கும் எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்த இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாயின் பண்ண, அதாவது அந்த நம்ம கோடு வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோடை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. அதே போல் மேலே இருக்கிறதுல மேலே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது. இதோட வேலை வந்துட்டு கீழே வந்து ரெண்டு தடவை மடித்து தச்சிட்டோன்னா இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நான் இந்த பெப்ளம் டாப்புக்கு வந்துட்டு ஸ்லீவ் இல்லாமல் போட்டாலே நல்லா தான் இருக்கும், பட் நான் வந்து ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். இதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஸ்லீவ், உங்களுக்கு ஸ்லீவோட ஷேப் வரைய தெரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதாவது அளவு துணி வச்சு எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. செக் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் இதை மார்க் லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ரெண்டாக விரித்து வச்சுக்கலாம். விரிச்சிட்டு இப்போ நம்ம கட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்துட்டு இதாக இருக்குது. அதிலேருந்து ஒரு 1 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி குளிச்சு வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரக்கூடியது, அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக வெட்டணும். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இப்போது ஸ்லீவ்லேயும் இந்த அடிப்பக்கத்தை வந்து ரெண்டு தடவை மடிச்சிட்டோன்னா ஸ்லீவோட வேலையும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அந்த ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கழுத்தில் ஒரு பிசுறு இருக்கும், அதாவது நூல் பறந்துட்டுருக்கோம்ல, அதை நம்ம முடிக்கணும். ஸோ கழுத்தோட ஷேப்லேயே, இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கு கழுத்தோட ஷேப்லேயே ஒரு துணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதை இந்த மாதிரி இதில் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணணும். அதே போல் பேக் நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பேக் நெக் என்ன ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தைச்சதுக்கப்புறமா பாருங்கள், ரெண்டு பீஸ்லேயுமே தைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம தைச்ச பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குட்டி பீஸ் வச்சு தைச்சோம்ல, அதை மட்டும் அப்படியே உள் பக்கமாக திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். அப்போது கழுத்தோட வேலை முடிஞ்சுது. இதுலேயும் இந்த பீஸை மட்டும் இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி சுற்றி தையல் போட்டு விட்டுறணும். இப்போ கழுத்து வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கழுத்து தைச்சிட்டேன். ஃப்ரண்ட் நெக் தைச்சாச்சு. அதே போல் பேக் நெக்கும் பாருங்கள், நான் கழுத்து தைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது. அது என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரிப், அதாவது ரெண்டு பிட்டு துணி மாதிரி எடுத்துக்கணும். அந்த துணி வந்துட்டு இதோட லெங்க், இதோட விட்த் வந்துட்டு 3 இன்ச் இருக்குது, இதோட லெங்த் வந்து 30 இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா, இப்படியே ரெண்டாக மடித்து அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். அதே போல் இன்னொரு துணி எடுக்கணும், அதோட விட்த் 3 இன்ச் தான் வருது, லெங்த் வந்துட்டு 15 இன்ச் வருது. அதையும் அந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். இப்போ நான் ஸ்டிச் போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் தைச்சிட்டேன், ரெண்டு பீஸையுமே தைச்சிட்டேன். இப்போது ஷார்ட்டாக இருந்து பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்டை பெருசாக இருக்கிறத தனியாக எடுத்துகிட்டு இந்த ஷார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை வந்துட்டு நம்ம உள் பக்கமாக மாற்றி எடுத்துக்கலாம். தையல் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு.
இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது இதில் உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஷோல்டர்லேயும் வச்சுக்கலாம் இல்லை ரைட் சைடு ஷோல்டர்லேயும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டுட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம தைக்கணும். தைக்கிறது எப்படின்னா, ஒரு சைடு மட்டும்தான் தைக்கணும், இன்னொரு சைடு தைக்கக்கூடாது. இந்த பாருங்கள், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்த மாதிரி இருக்கணும். அது ஏன்னு உங்களுக்கு இனி தான் தெரியும். இப்போது இந்த செகண்ட் ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ப்ளீட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட் வச்சு தைக்கணும். அதையும் நான் உங்களுக்கு தைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பட் நீங்கள் வைக்கிற ப்ளீட் வந்துட்டு 15 inch லெங்க்த்துக்கு வேணும், நம்மளோட டாப் போர்ஷனோட லெங்க்த்துக்கு வேணும். இப்போ இது வந்து கரெக்டாக 15 inch இருக்குது. இப்போது இதை என்ன பண்ணணுன்னா, அந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். கொஞ்சம் கேப் நம்ம இந்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி உள்ளே வச்சு நம்ம இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி வைக்கிற மாதிரி நம்ம தச்சு வச்சிடணும். இப்போ நான் தச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் தச்சுட்டேன். இப்போது நம்ம வச்சுருந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பில் நம்ம பட்டன்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து பட்டன்ஸ் வைக்கிறேன். ஃபைனல் லுக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த குளிச்சு வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணும்போது இந்த ஃப்ரில்ல பற்றாமல் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் டாப்பை ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு உள் பக்கமாக திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஸ்லீவ்லேருந்தே சைட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது டாப்போட நல்ல பக்கத்தை எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ கீழே உள்ள ஸ்கர்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து ஹிப் சைஸ், நம்ம ஹிப் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டோம்னா இதோட வேலை ஓவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் லுக் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோதான், பாருங்கள் நான் பட்டன்ஸ் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.